சியான் விக்ரமோட தங்கலான் படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. படத்துக்கு நல்ல ஓபனிங் கிடைச்சது மட்டும் இல்லாம மூணு நாள்ல வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல 53.64 கோடி கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டையே கிரியேட் பண்ணிருக்கு. படம் ஹிந்தியில ரிலீஸ் ஆகாமையே இவ்வளவு பெரிய கலெக்ஷனை கொடுத்துருக்குன்னா ஹிந்தியில ரிலீஸ் ஆயிருந்துன்னா இதை விட ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுத்துருக்கோம். ஹிந்தியில ஒரு 30 ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறதாவும் அப்டேட் பண்ணிட்டாங்க. நேத்து தங்கலான் படத்தோட சக்சஸ் மீட் நடத்தி இருந்தாங்க. அதுல சியான் விக்ரம் பேசும் கோபுரா படத்தை பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணாரு. கோபுரா படம் சரியா போகல, சில விஷயங்கள் நாம பண்ணுவோம் அது ஒர்க் அவுட் ஆகும் இல்லனா ஒர்க் அவுட் ஆகாம போகும். கோபுரா படத்துல சில சீன்ஸ்ல ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தேன், அதுல நடிச்ச மாதிரி வேற எந்த படத்திலயுமே நடிச்சது கிடையாது, அவ்வளவு நல்லா நடிச்சிருந்தேன். ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் மக்கள் கிட்ட போய் சேரும். தங்கலான் படம் வெற்றி அடைஞ்சு இப்ப இந்த இடத்துல நிக்கும் போதுதான் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே தெரியுது. அதை மத்தவங்க ரசிக்கிறாங்க, வந்து சொல்றாங்க அப்படிங்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இப்ப டிமாண்டி காலனி நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. வாழ்த்துக்கள் அஜய் அண்ட் அருள்நிதி. கோபுரால சரி பண்ண விஷயங்கள் தான் நம்மள இங்க வந்து நிக்க வச்சிருக்கு, சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுக்கு அஜய் ஞானமுத்துவும் அருள்நிதியும் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அருள்நிதி பாத்தீங்கன்னா, யூ ஆர் கிரேட் சார், தேங்க்யூ சோ மச் சியான் சார், கங்கராட்ஸ் ஆன் த சக்சஸ் ஆஃப் தங்கலான் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. அஜய் ஞானமுத்து பாத்தீங்கன்னா, தேங்க்யூ சோ மச் மை டியரஸ்ட் சியான் சார், சோ ஹாப்பி ஃபார் தங்கலான் சக்சஸ், உங்களோட வச்சுதான் சினிமா வெற்றி அப்படின்னு சொல்லி எமோஷனலா ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் தங்கலான் படம் நல்லா போய்கிட்டு இருக்கு, ஈஸியா ரொம்பவே சீக்கிரமா 100 கோடி கலெக்ஷனை ரீச் பண்ணிரும். கரண்ட்ல சியான் விக்ரம் அருண்குமார் டைரக்ஷன்ல வீர தீர சூரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. படத்தை 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. படத்தை ஷூட் பண்ணும் போதே 2 பார்ட்டுக்கான ஃபுல் ஷூட்டிங்கையும் கம்ப்ளீட்டா முடிச்சிருவாங்க.